அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். உண்மையிலே காரணம் சத்குரு, அதுக்கு தான் காரணம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களால வெளியே வந்து எந்த பொருளும் வாங்க முடியாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரியும் உங்களுக்கு, நான் போன வாரம் நம்ம ஒரு 5 குடும்பத்துக்கு தான் என்னால் கொடுக்க முடிஞ்சது. அது ஒரு 5 குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முடிஞ்சது. வாரத்துக்கு ஒரு 5 பேர் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணோம். ஆனால் சத்குரு அது 2 மடங்காக மாற்றிட்டார். நாம் ஒன்று நினைப்போம், பாபா அதை பெருசாக்குவார் என்பதை நிரூபிச்சிருக்கிறார். இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே 10 குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம். 10 குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த பொருள்லாம் வாங்கியாச்சு, நாளைக்கு எடுத்துமே அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடுவோம் காலையில். ஏன்னா அவங்க என்னென்ன சில லிஸ்ட்லாம் கேட்டாங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். நான் ரொம்ப தூரமாக போய் கொடுக்க முடியாத சூழ்நிலை, காரணம் இப்போ லாக்டவுன், வண்டி எடுத்து இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாது. நம்ம பிரார்த்தனை மையத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இப்போ என்னால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 5 பேர் கொடுக்கலான்னு நினச்சேன் வாரத்துக்கு, இப்போ 10 பேருக்கு அளவுக்கு உயர்ந்திருக்கு. கண்டிப்பாக இதை என்னால் மட்டும் செய்யவே முடியாது, 100% என்னால் செய்யவே முடியாது. சத்குரு முடிவு பண்ணார், அவர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இதற்கு உதவி செய்த அனைத்து சாய் பக்தர்களுக்கும் மிகப்பெரிய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். காலத்தை அறிந்து நம்ம உதவி மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சாயினா அன்னதானம் போகிறீங்களா, கண்டிப்பாக அன்னதானம் இப்போ போடவே முடியாது, போடவும் கூடாது. ஏன்னா கும்பல் எங்கேயும் சேர்க்கவும் கூடாது. ஆனால் எல்லாருக்குமே அந்த தானத்தை செய்ய முடியுமானா, அப்படியும் செய்யக்கூடாது. யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரியான நேரத்தில் இந்த உதவி போய் சேரணும். கண்டிப்பாக அதை தான் நம்ம பிரார்த்தனை மையத்துலேருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கும் கோடான கோடி நன்றியை பாபாவுக்கு தெரிஞ்சுக்க. ஏன்னா 5 என்பது இப்போ 10 மாறிடுச்சு, நாளைக்கு எவ்வளோ மாறும்னு தெரியாது. நாம் பாபா கிட்ட சரணடையலாம், எல்லோருக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும். அது இப்பப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆறுதலான வார்த்தைகளே அவங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். எல்லாருமே ஒதுக்கி வைக்கிற இந்த நேரத்தில் நாம் போய் அவங்களுக்கு உதவி பண்ணும்போது புதிய உற்சாகமான ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த 5 பேருக்கு, அந்த 5 குடும்பத்துக்கு கொடுத்தது. அவங்கள நேரடியாலாம் பார்த்துலாம் கொடுக்க முடியாது, அவங்க வீட்டு வாசலில் தான் வச்சுட்டு வர முடியும். சில நேரங்களில் குணமாக இருந்தாங்கன்னா நேராக கொடுத்துட்டு வரலாம். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாம் போயிட்டு வெளியே போயிட்டு வரோம், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வைக்கணும். ஏன்னா நாம் வெளியே சுற்றிட்டு வந்துட்டாலும் நம்மளால் யாருக்கும் எந்த தொந்தரவு வரக்கூடாது. அதுலேயும் நாம் இப்போ எச்சரிக்கையாக இருக்கோம். வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுன்னு போனோம், கையில் க்ளவுஸ் போட்டுன்னு போகிறது, சானிடைசர் கையில் எடுத்துன்னு போகிறது. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. நீங்களே வெளியே போனீங்கன்னா இதை எல்லாத்தையுமே கடைபிடிங்க. அதையும் மீறி சத்குரு நம்ம கூட வரார், சத்குரு நம்ம கூட வரார் என்பது நமக்கு தெரியும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எனவே வெளியே போகும்போது எச்சரிக்கையாக போங்க, பாதுகாப்பாக போங்க. அனாவசியமாக வெளியே போகிறத தவிர்த்துடுங்க. கடைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டால் போதும், அடிக்கடிக்கு வெளியே போகிறத தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரை இந்த 15 நாள் வீட்டுக்குள்ளே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக பொழுது கழிங்க, சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே இருந்து தனிமைப்படுத்தி இருக்குதுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா 10 குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பாபா செய்ய வச்சுருக்கிறார். கண்டிப்பாக பாபாவால் முடிஞ்சது. இது நடந்ததுக்கு காரணமே பாபா மட்டும்தான் நான் சொல்லுவேன். 5 நினச்சதை 2 ஆக்கியிருக்கிறேன்னா கண்டிப்பாக அது பாபாவால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக காலையில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து வரலாம். அந்த என்னென்ன பொருள் வாங்கி வச்சுருக்கிறேன்னு நான் வீடியோ பாருங்கள், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. மற்றவர்களுக்கு உதவுவதே நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். யார் ஒருவருக்கு என்ன சொல்கிறது, யார் ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும். அதை தான் நாம் இப்போ செய்கிறோம். பெரிய கடல் இதில் நம்மளோட சின்ன பங்கு தான் இது. இதை நம்ம பெருசாகவும் நினைக்கக்கூடாது, சின்னதாகவும் நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பங்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இலங்கைக்கு ராமர் போகும்போது பெரிய பாலம் கட்டும் போது அனுமார்லாம் தூக்கி பெரிய பெரிய கல் போட்டாங்க. ஆனால் அணில், சின்ன அணில் தான் உடம்புல மண் ஒட்டி எடுத்துமே அந்த பாதையில் போகும்போது மண் அந்த பாதையை மண்ணால் சரி பண்ணுன்னு சொல்லி அணில் போல் எப்படி ராமருக்கு உதவி செய்ததோ நாம் எல்லாருமே இப்போ அணில் போல் பாபா மூலயமா நம்ம உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம்.
கண்டிப்பாக நம்மளுடைய பணியும் மிகப்பெரிய மகத்தான பணி. இந்த உதவி செஞ்சவர்களுக்கு கோடான கோடி நன்றி. சத்குரு எல்லாரையும் காப்பார், சீக்கிரமாக நம்மை இந்த சந்தோஷமான உலகத்துக்கு கொண்டு வருவார் நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓம் சாய்ராம், நன்றி, வணக்கம். சாய்ராம் வணக்கம். இதுதான் சாய்ராம் நாம. இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வாங்கி கொடுக்கப்பட்ட பொருள், 5 கிலோ அரிசி பேக்கெட் ஒன்று, 14 வகையான மளிகை சாமான். பார்த்திங்கன்னா அரிசியிலேருந்து அரிசி உப்புலேருந்து 14 வகையான மளிகை சாமான் அந்த பேக்கில் இருக்குது. அதை வாங்கி கொடுத்தோம். கோதுமை, ரவை, எண்ணெய், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகன், இப்படி ஒரு 14 வகையான மளிகை சாமான் வாங்கி கொடுத்தோம். சரியான நேரத்தில் சரியான உதவி இதுவாக தான் இருக்கும் என்று பாபா நமக்கு அறிவுறுத்ததுனால இதை பண்ணோம். ஒரு வேளை அன்னதானம் போட்டால் அது ஒரு வேளை தான், அந்த ஒரு வேளையோடு அது சரியாயிடும். ஆனால் இப்படி வாங்கி கொடுத்தா அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாவது நிம்மதியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதற்கு பாபாவுக்கு கோடான கோடி நன்றி. உதவி செய்த அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நன்றி. ஓம் சாய்ராம், அல்லாஹ் மாலிக்.